செய்தி அறையிலிருந்து அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கார்த்திகேயன், இப்போது தொடர்ச்சியாக நடக்கும் நிகழ்வுகளை வைத்து பார்க்கும்போது இரண்டு விஷயம். ஒன்று, இந்த அண்ணாமலையினுடைய பேச்சு, இவங்களுடைய எதிர்வினை எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆனா நம்ம செய்தியாளர் ஸ்டாலின் பேசும்போது அவ்வாறாக இல்லை என்றுதான் கூறுகிறார்கள். என்றால் அண்ணாமலைக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடுமா? பாஜகவுடைய தேசிய தலைமை ஏதேனும் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து நிற்பதற்கு பாஜக தயாராக இருக்குமா? அவருடைய கூற்றுப்படி அண்ணாமலைக்கு இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பை அதிமுக வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எதிர்பார்த்ததான். இன்றைக்கு இந்த கூட்டம் நடக்கிற போதே அண்ணாமலைக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவார்கள் அப்படின்னு அதிமுக உடைய மூத்த தலைவர்கள் உறுதிப்படுத்தினாங்க. அண்ணாமலை விவகாரம் பெரிதளவில் முக்கியத்துவம் கொடுத்து பேசப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் நிலவியது. வழக்கமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிற போது நம்ம கடந்த காலங்களில் ஒன்றை கவனித்தோம் அப்படின்னா அது டோன் டவுன் ஆகிட்டே போகும். அதாவது திரு அண்ணாமலை பேசுவதற்கு திரு ஜெயக்குமார் எதிர்வினை ஆற்றுவார். அப்புறம் பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு அடுத்த ரேங்கில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து திரு ஜெயக்குமாருக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மாறி மாறி ரியாக்ட் பண்ணி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டோன் டவுன் ஆகி அந்த பேச்சு அந்த சர்ச்சை வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டு வரப்படும், இல்லை அப்போதைக்கு ஒத்தி போடப்படும். இதுதான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த முறை எலிவேட் ஆகிருக்கு. வழக்கமாக டோன் டவுன் ஆகக்கூடிய பிரச்சனை இந்த முறை எலிவேட் ஆகிருக்கு. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியே பேசியிருக்கிறார் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கட்சி கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, அதுவும் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அப்படின்னா அவர் வெளியில வந்து செய்தியாளர்களுக்கு திரு அண்ணாமலை குறித்தெல்லாம் பதில் சொல்ல விருப்பம் இல்லாம ஒரு தீர்மானமாக ஒட்டுமொத்த கட்சி எடுத்ததாக அவர் காமிக்கிறார். இது அவருடைய ஒப்புதல் படிதான். ஏற்கனவே திரு ஜெயக்குமார் பேசினதே திரு எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் படிதான் அப்படின்னு புரிந்து கொண்டாலும் கூட திரு எடப்பாடி பழனிசாமியே இப்போது நேரடியாக பேசியிருக்கிறார். ஒரு கட்சியுடைய ஒட்டுமொத்த முடிவாக இதை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இந்த முறை அது டோன் டவுன் ஆகல, கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து அந்த நீர்த்து போக செய்யல அந்த பிரச்சனை, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அதை நோக்கி நகர்றது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதுதான் நீங்க கேட்ட அந்த கேள்விக்கான பதில். இது கூட்டணியை வந்து பிளவுபடுத்திடுமா, தனி கூட்டணியை பாஜக அமைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகுமா, பாஜக கூட்டணியை விட்டுட்டு அதிமுக தனியாக கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது பதில் சொல்லும். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் இணைப்பில் இருக்கா. சார் வணக்கம். ஷியாம் சார் வணக்கம் இணைப்பில்.